பார்த்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வரைய போற படம் என்னன்னா புத்தகங்கள். உங்க வீட்ல வந்து பெரிய பெரிய books இருக்குதுன்னா அந்த book எல்லாம் இந்த மாதிரி அடுக்கி வச்சிட்டு இந்த book ஓட views இந்த பக்கம் எப்படி இருக்கு, இந்த பக்கம் இது கொஞ்சம் வளைஞ்சு பெண்ட் ஆகி இருக்கு, இந்த பக்கம் இப்படி இருக்கு, இந்த சைடு எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்க. எப்பவுமே பிக்சர் வரையும்போது முதல்ல வந்து அப்சர்வ் பண்ணிக்கோங்க, அந்த பிக்சர் எப்படி இருக்கு, எந்த வியூல இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இந்த ஓபன் புக் வந்து இந்த மாடல்ல தான் எல்லா ஓபன் புக்கும் வரைக்கணும். ஓகே, நம்ம இப்போ இந்த புக் எப்படி வரைய போறோம், எப்படி இந்த புக்ஸ் வந்து வரைய போறோம்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு டிரா பண்ணணும். ஓகே, ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு புக்கு வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும். ஸோ முதல்ல வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு ட்ரா பண்ணணும். ஓகே, இன் திஸ் மேனர். இதே போல் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு ட்ரா பண்ணிட்டு இந்த லைன் வந்து தூக்கு லைனாக, இதுக்கு வந்து கீழே வர லைனாக தான் போடணும். ஓகே, போட்டுட்டு இந்த லைனை ஜாயின் பண்ணிவிடுங்க. திருப்பி இந்த லைனை லைட்டாக ஸ்லாண்டிங் போட்டுட்டு இந்த லைனில் ஜாயின் பண்ணிடணும். ஓகே, கடைசியில் என்ன பண்ணணும்னா இந்த கோடை எரேஸ் பண்ணணும், அழிக்கணும். அழிச்சிட்டு இதை வந்து பென் பண்ணி போடணும். அதே போல தான் இந்த கூடையை அழிக்கணும், அழிச்சிட்டு பென் பண்ணி போடணும். அதே போல தான் இந்த கூடை, சரியா? அடுத்து வந்து செகண்ட் புக். இது வந்து ஒரு புக் வரைதுன்னா இது, இது வந்து சைடு சைடு, இது டாப், மேலே புக் புத்தகத்துக்கு மேற்பகுதி. அப்போ ஒரு புக்கு வரையணும்னா இட்ஸ் எனஃப், இதோட நிறுத்திக்கிடலாம். இதுக்கு மேலே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு புக்கு வந்து அடுக்கி வச்சிருக்கிறது போல, அங்கே பார்த்தோம்ல புக்கு, அதே போல் போல போடணும்னா திருப்பி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பு ட்ரா பண்ணணும். பண்ணிட்டு இந்த லைன் வந்து கீழே இருக்கிறது போல், ஓகே, போட்டுட்டு அப்போவே தேவையில்லாத கோடுகளை எரேஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகி போகும், எந்த லைன் வந்து நமக்கு தேவையானதுன்னுள்ளது மறந்து போகும். அதனால் தேவையற்ற கூட உடனே என்ன பண்ணணும், இந்த பிக்சர் வரைகிறதுல உடனே எரேஸ் பண்ணணும். ஓகே, திருப்பி ரெண்டு புக்கு முடிஞ்சாச்சு. திருப்பி மூணாவது புக்குக்கும் அதே போல் ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே, ரெக்டாங்கிள் ஷேப் வரையும்போதே அந்த இன்னர் பிரேஸில் உள்ள வார உள்பகுதியில் வரதை எரேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த லைன் வந்து மிக்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்ப தேவையில்லாத கோடுகளை வரையும்பவே எரேஸ் பண்ணிடணும். ஓகே, இதே போல வரையணும். வரைஞ்சிட்டு இனி வந்து நமக்கு ஓபன் புக், திறந்திருக்குது இல்லா புக்கு, அந்த புக்கு வரைகிறதுக்கு ரெண்டு கோடுகள் வந்து ஒரு கோடு வந்து விரிஞ்சது போல, கொஞ்சம் விரிஞ்சிருக்கிறது போல கோடு வந்து போடணும். இது வந்து ஓபன் புக்கு, திறந்திருக்க புக்குக்கு சென்டர் பிளேஸ். ஓகே, இந்த பக்கம் வந்து ஸ்லாண்டிங்கில் ஒரு லைன் போடணும். போடுற லைன் வந்து ஸ்லாண்டிங்கில் இதே போல் போடணும், சின்னதாக இருக்கும். பாட்டத்தில் வர அடிப்பகுதியில் வர லைன் பிக்காக இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போது இதில் இருந்து இதில் ஜாயின் பண்ணணும், சரியா? அதே போல் இந்த பக்கம் இதில் இருந்து இதில் ஜாயின் பண்ணணும். இது ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக தான் இருக்கணும்னுலாம் தேவையில்லை, சரியா? பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணும்போது ஒரு பக்கம் பிக்காக இருந்தால் ஒரு பக்கம் பிக்காக இருக்கும், ஒரு பக்கம் ஸ்மாலாக இருந்தால் ஸ்மாலாக இருக்கும், இட்ஸ் ஓகே. ஓகே, அதுக்கு கீழ்ப்பகுதியில் வந்து இப்படி வந்து பென் பண்ணி இருக்கிறது போல வரையணும் இந்த புக்கோட இந்த பகுதி, சரியா? இந்த பகுதி பென் பண்ணி இருக்கிறது போல வரையணும். திருப்பி டாப் பிளேஸும் பென் பண்ணுறது போல வரையணும். இந்த பிக்சர் வந்து நீங்கள் ஷேடு பண்ணதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து பேப்பர்ஸ் வந்து இப்படி இருக்கிறது போல கோடு கோடாக காமிக்கணும், அப்போ தான் அது பேப்பர்னு உள்ளது நமக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, அதே போல் இந்த பிளேஸ்லேயும் பேப்பரை வந்து நம்ம காமிக்கணும், இது வந்து பேப்பராக இருக்கிறது போல நம்ம காமிக்கணும். ஒவ்வொரு புக்கையும் பேப்பராக இருக்கிறது போல காமிக்கணும். திருப்பி வந்து ஷேடு பண்ணும்பா இந்த புக்கோட நிழல் வந்து இந்த புக்குக்கு மேலே விழுது போல, அப்போ இந்த ஷேடோ புக் நிழலுக்கு வந்து ஷேடோன்னு சொல்லுவோம். அந்த ஷேடோ வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கும், ஷேடை விட ஷேடோ வந்து டார்க்காக இருக்கும். அப்போ இந்த புக்கு மேலே இந்த புக்கு இருக்குது, இது டார்க்கு, இந்த பிளேஸ் டார்க்கு,
இது டார்க். இவ்வளவும் வந்து ஷேடோ, சரியா? ஷேடோ வந்து ஒரிக்காலும் வந்து ஒரு தடவை நீங்க ஷேடு பண்ணப்ப ஃபர்ஸ்ட் வந்து ஷேடோ போட விடாது. எங்குமே ஷேடு வந்து ரொம்ப லைட் அண்ட் ஷேடு இதே போல பண்ணணும். பண்ணிட்டு ஷேடோ வந்து ஃபைனலி கடைசியில வந்து போடுறது டார்க்கா பண்ணணும், சரியா? இதுல என்னாவது இப்படி எழுதி வச்சிருக்கிறது போல, பிகாஸ் புக்கு வந்து ஓப்பன்ல இருக்கிறதுனால இதுல என்னாவது இப்படி எழுதி வச்சிருக்கிறது போல சும்மா கிறுக்கல் கிறுக்கி பண்ணணும், சரியா? இவ்வளவுதான் புக்கு வரைகிறது வந்து ரொம்ப ஈஸி, சரியா? என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.